ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சைபர் சேஃப் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா உங்கள் ஃபோன் அடிக்கடி ஆகும் அதை ஹேங்காகாமல் இருக்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி நிறைய பேர் டூ ஜிபி ரேம் ஃபோன் யூஸ் இருப்போம் நானே டூ ஜிபி ரேம் ஃபோன் தான் யூஸ் இருக்கேன் அப்படி யூஸ் பண்ணும்போது இப்போ வர அப்டேட்டடான ஆப்ஸுக்கெலாம் மெமரி யூசேஜ் அதிகமாக பிடிக்கும் ஸோ நம்ம கேம்ஸ் விளாடினாலும் நம்ம ஃபோன் ஹேங் ஆகும் ஈவன் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் விளாடும் போது நீங்கள் சிக்ஸ் ஜிபி ரேம் வச்சுருந்தாலுமே ஒரு சில நேரம் லேக் ஆகிட்ருக்கோம் அதுக்காக இந்த வீடியோவில் நான் ரெண்டு செட்டிங்ஸ் சொல்கிறேன் அதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு லேக் பிரச்சினையும் இருக்காது நான் இந்த வீடியோவுக்கு ஒரு ஃபிஃப்டி லைக்ஸ் டார்கெட்டாக வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃபிஃப்டி லைக்ஸ் தட்டி விட்டுருங்க இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் நான் நிறையா போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை இன்னும் பார்க்கலனா நம்ம சேனலை கிளிக் பண்ணி உள்ள வீடியோ பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்குது நண்பா நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ஃபோன் ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நான் சொல்கிற ரெண்டு செட்டிங்ஸை உங்கள் ஃபோனில் சேஞ்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு செட்டிங்ஸை விட செகண்ட் செட்டிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்மர் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் இப்போது அதில் செட்டிங்ஸ்குள்ளே நம்ம போகணும் செட்டிங்ஸை டச் பண்ணிட்டு ஆட்டோ அப்டேட்ஸ் ஆப்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி காட்டும் நம்ம டோன்ட் ஆட்டோ அப்டேட்ஸ் கொடுத்துடணும் இப்படி கொடுக்கறதுனால நமக்கு எந்த ஒரு ஆப்பும் ஆட்டோ அப்டேட் ஆகாது ஒருவேளை ஆட்டோ அப்டேட்ஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஃபோனில் எல்லா ஆப்ஸும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்ருக்கோம் இதனால தான் ஆப்ஸ் எல்லாம் ஸ்லோவாக ஓப்பன் ஆகும் நம்ம ஃபோன் வந்து ஹேங் ஆகிறதுக்கு இது வந்து மெயின் ரீசன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் என்ன டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ண ரெடியாக இருக்கேன் உங்களோடய ஃபோன்ஸை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இல்லை இந்த வீடியோக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகுமா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி செகண்ட் இப்போ பண்ண போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸு இந்த செட்டிங்ஸை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லேக் ஆகவே ஆகாது இந்த செட்டிங்ஸை நான் மூணு மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு லேக் ஆகாமல் இருக்குன்னு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக அபோவ் ஃபோனுக்கு போங்க அபோட் ஃபோனை டச் பண்ணிட்டு இப்போது பில்ட் நம்பர் இருக்கா அதை செவன் டைம்ஸ் கண்டினியூஸாக டேப் பண்ணணும் நான் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் வந்து பண்ணாதவங்க செவன் டைம்ஸ் டேப் பண்ணுங்கள் டெவலப்பர் வருஷன் எனபிள் ஆகிரும் இப்போ எனபிள் ஆன பிறகு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேறு வரும் இப்போ நீங்கள் அடிஷ்னல் செட்டிங் ஸ்கூலே போகணும் அடிஷ்னல் செட்டிங் ஸ்கூலில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அதை ஆ ஆஃப் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க எனக்கு ஆன்ல இருக்குது ஸோ அப்படியே கீழே பாருங்கள் ட்ராயிங்னு ஹெட்டிங் மாதிரி இருக்கும் யூஎஸ்பிடி பக்கிங் அப்படின்னு நிறையா ஹெட்டிங் ஹெட்டிங்காக போட்டிருப்பாங்க அதில் நம்ம தேட வேண்டியது ட்ராயிங் அதில் மூணு இது இருக்கும் விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் ட்ரான்ஸிஷன் அனிமேஷன் ஸ்கேல் அனிமேட்டட் டூரேஷன் ஸ்கேல் இதில் வந்து விண்டோ அனிமேஷன் ஸ்கேலை டச் பண்ணி இதில் எந்த ஆப்ஷனில் இருந்தாலும் நீங்கள் அனிமேட்டட் ஆஃப்ல வச்சுருங்க அதே மாதிரி தான் ட்ரான்ஸிஷனுக்கும் அதே மாதிரி தான் அனிமேஷன் ஸ்கேல் அதுக்கும் இப்படி வச்சுருங்க ஆஃப் பண்ணிடுங்க இப்படி பண்ணுறதுனால நம்ம ஃபோன் லேக் ஆகவே ஆகாது இதை ஆஃப் பண்ணிவிட்டு கே நேராக போய் டெவலப்பர் வருஷனே ஆஃப் பண்ணிருங்க இல்லைனா டெவலப்பர் வருஷன் ஆனில் இருந்துச்சுன்னா சார்ஜ் அதிகமாகிட்டே இருக்கும் இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க சைபர் சேஃப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்